Thank you.
தமிழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா மீது இன்னைக்கு மாமீதி 2011 சட்டமன்ற தேர்தலில் இந்த இல்லத்தை ஆறாத இல்லத்தரசிகள் அவர்களுக்கு சுமையை குறைக்க வேண்டுவதற்காக விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்மிஸ்திரி எல்லாம் கொடுத்த ஒரே முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க அதை அம்மா நிறைவேற்றினாங்க 2011 அதே போல நம்முடைய குழந்தைகளுக்கு சிறப்பான கல்வி கிடைக்கிறதுக்காக காலினி சிறுட விடையெல்லாம் புத்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பை பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் திறமையான கல்வி கிடைக்க மடிக்கணி எல்லாம் கொடுத்தது இது பெற்றெடுத்த தாய் வந்து என்னோட தன்னுடைய குழந்தையை இப்படி பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க பெறாத தாய் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் பெற்றெடுத்த குழந்தை போல பாவித்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு அற்புதமான திட்டங்களை கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு திமுக ஆட்சியில இந்த ஏழை மக்களுக்கு எந்த நன்மையாவது கிடைச்சதா இப்படிப்பட்ட திட்டம் கொண்டு வந்தாங்களா கிடையாது அது மட்டுமில்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 52 லட்சம் மடிக்கணி கொடுத்திருக்கிறோம் ஒரு மடிக்கணி விட 12,000 ரூபாய் அப்படின்னா எவ்வளவு 1,000 கோடி இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படுகிறது எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமில்லாம இன்னைக்கு கிராமம் அதிக நிறைந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி அந்த பகுதியிலேயே இன்னைக்கு ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி என்று தரம் உயர்த்தப்பட்டு அந்த பகுதியிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருந்த அரசு அம்மாவுடைய அரசு ஆனா ஒருவருக்கு மட்டும் ஒண்ணுமே தெரியல திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல என்று ஒரு தவறான பொய்யான இன்னைக்கு பரப்புரைய போராட்டத்தான் பரப்பிட்டு இருக்கார் அவருடைய வாழ்வாதாரம் சிறக்க அம்மாவுடைய அரசு எல்லா அரிசி குடும்பத்தினருக்கும் சுமார் 6 மாத காலமாக விலையில் அரிசி எல்லா குடும்பத்தையும் கொரோனா காலத்தில் 1,000 ரூபாய் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு போன தைப்பொங்கல் போது தைப்பொங்கல் சிறப்பாக எல்லா இல்லங்களிலும் கொண்டாட வேண்டுவதற்காக 1,000 ரூபாய் கொடுக்கும் இந்த தைப்பொங்கலும் இன்னைக்கு கொரோனா காலத்தில் வேலையிலிருந்து இருக்கின்ற அந்த மக்களுக்கு தைப்பொங்கல் அன்று அவர் வெளியிலே தைப்பொங்கல் பொங்கல் பொங்கி சிறப்பாக பண்டிகை கொண்டாட வந்ததற்காக அனைத்து அரிசி குடும்பத்தினருக்கும் 2,500 ரூபாய் போன தைப்பொங்கல் 1,000 கொரோனா காலத்தில் 1,000 இந்த தைப்பொங்கல் 2,500 போன தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கல் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4,500 ரூபாய் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு திமுக கொடுத்தாங்களா என்றைக்காவது திமுக கொடுத்து பழக்கம் இருந்தா மக்களுக்கு எடுத்துதான் பழக்கம் கொடுக்கிற கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி எடுத்து மக்களுக்கு வந்து இடுக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒருமுறை தமிழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சுதந்திரத்திற்கு சொல்லத்தால் உருவாக்கிய கட்சி தொடர்ந்து ஆட்சியிலே இன்னைக்கு நிலையாட்டிய தலைவி மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடியார் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடியார் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடியார் விவசாயிகள் முதலியார் எடப்பாடியார் பின்னாடி பின்னாடி